மத்தியானம் 4 மணிங்க. என்னடா இன்னைக்குன்னு பார்த்து நம்ம ராமலிங்கத்தை காணோமே காணோமேன்னு பாப்பாத்தியம்மாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 1 மணிக்கு சாப்பிட்றதுக்கு வருவான் அண்ணன், போறது வர்றது ராமலிங்கத்துக்கு தெரியும். ஒருவேளை அண்ணன் இங்க வீட்லயே இருக்கிறாருன்னு தெரிஞ்சு இன்னும் வரலையா, பசி தாங்க மாட்டானே, 2 மணி ஆச்சு, 3 மணி ஆச்சு, 4 மணி வரைக்கும் அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பாப்பாத்தி அம்மாள். கொள்ள பக்கத்துல லைட்டா கொஞ்சம் சலசலப்பு, என்னன்னா கதவை திறந்து பாக்குறாங்க. கொழுந்தனார் ராமலிங்கம் வர்றதை பார்த்தோன்னா, என்ன தம்பி நீ இவ்வளவு லேட்டா வர்றேன்னு சொல்லிட்டு வந்து உட்கார வச்சு மாடியில கணவன் இருக்கிறார் என்பது தெரிந்தும் ஆறி போன சாப்பாடு. இங்க பாருங்க, எக்கச்சக்கமான மக்களுக்கு படைத்த சாப்பாடு, சுட சுட சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஆறி போன சாப்பாட்டு, ஆறி போன குழம்பு, இதெல்லாம் வச்சு அண்ணன் வந்துடக்கூடாதுன்னு ராமலிங்கமும் பயந்து 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 விக்கு 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 விக்குன்னு சாப்பிட்றத இவங்களும் பயந்து 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 அந்த சாப்பாட்டை பரிமாறின அந்த சூழ்நிலையை பார்த்து பாப்பாத்தியம்மாள் பொறுக்க முடியாமல், எனக்கு இதை படித்து பார்க்கும்பொழுது எனக்கே வந்துட்டு அப்பாவுடைய திவசம். இவள் மருமகள், பாப்பாத்தியம்மாள் மருமகள், தன்னுடைய மாமனாருடைய திவசத்திற்கு பெத்த மகன் இப்படி ஒளிந்து வந்து சாப்பிடுவதா என்று அழுகிறார். ஒரு தாய் உள்ளம் பாப்பாத்திக்கு அழுகிறார். அண்ணி ஏன் அழுகிறீங்க, பச்சை குழந்தை கேட்குறாங்க, ஏன் அழுகிறீங்க, உங்க அப்பா திவசத்துக்கு இப்படி கொள்ளப்பக்கம் வந்து ஆறி போன சாப்பாடு, ஏன்ப்பா 4 மணிப்பா மத்தியானம் இப்போ சாப்பிட்றியே, ஏன்ப்பா அண்ணன் சொல் பேச்சு கேட்கக்கூடாதா, நீ படிக்கக்கூடாதா, இப்ப என்ன கேட்கிறார் அண்ணன், அண்ணனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை, நீ படிக்கணும் அவ்வளவுதானே. சரிங்க அண்ணி, நான் படிக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு சின்ன உதவி, அந்த மாடி ரூமை மட்டும் எனக்கு தனியா காலி பண்ணி ஏற்பாடு பண்ணி தரீங்களா, நான் படிக்கிறேன், எனக்கு மட்டும் அந்த ரூம் என்று சொன்ன போது பாப்பாத்தியம்மாள் மிகவும் மகிழ்ந்து போனார். நான் அண்ணனிடம் கேட்டு உனக்கு அந்த ரூமை நான் வாங்கி தருகிறேன் என்று சொல்கிறார். ராமலிங்கத்திற்கு மிகவும் மகிழ்ச்சி, நல்லபடியாக சாப்பிட்டு விட்டு எழுகிறார். அப்பொழுதுதான் அண்ணியார் பாப்பாத்தியம்மாள் சாப்பிடுவதற்கு அமர்கிறார். என்னங்க அண்ணி 4 மணி இப்போதான் நீங்கள் சாப்பிட்றீங்களா என்று ராமலிங்கம் கேட்கும் பொழுது, உன்னை விட்டுட்டு நான் எப்பப்பா நான் சாப்பிட்ருக்கேன், நீ சாப்பிட்ட பிறகுதானே நான் சாப்பிடுவேன், இந்த சம்பவத்தை நான் சொல்லாமல் விட்டு இருக்கலாம், நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த பாப்பாத்தியம்மாள் அதனால்தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் என் முன் இப்பொழுது தோன்றினால் அவர் பாதங்களில் நான் விழுந்து விடுவேன். அவ்வளவு ஒரு தாயுள்ளம் இந்த பாப்பாத்தியம்மாளுக்கு. உன்னை விட்டுட்டு நான் எப்பப்பா நான் சாப்பிட்ருக்கேன். இந்த சபாபதி செய்கிற இந்த புராண விரிவுரை நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. இங்கே பாருங்க, இந்த புராண பிரசங்கம் செய்யும் பொழுது அந்த காலத்தில் அந்த மேடையில் ஒருத்தர் அமர்ந்து பிரசங்கம் செய்கிறார் என்றால் பக்கத்தில் இதெல்லாம் இப்போல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் எங்கே, நம்ம வந்துட்டு டிஸ்கோ தேக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு போய் கலாச்சாரம், ஆங்கிலேய கலாச்சாரம் உள்ளே வந்து கொண்டு இருக்கிறது. சரி, அந்த காலத்தில் அந்த மேடையில் பிரசங்கம் செய்கிறார்கள் என்றால் பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு ஏடு படிப்பாங்களாம். இப்போது பெரிய புராணத்தில் செய்யுள் நிறைய இருக்குதுல்ல, அந்த செய்யலை மட்டும் படிக்கிறதுக்குன்னே ஒரு கேரக்டர், அது வந்துட்டு ஏடு படிக்கிற கேரக்டர். தம்பி நீ ஏடு படிக்கிறியா, அம்மா நீ ஏடு படிக்கிறீங்களா, நான் பிரசங்கம் பண்ணணும், யார் ஏடு படித்தல் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குமா. இப்போ ஒருத்தவங்க பாட்டு பாடுறேன்னா பின்னாடி வந்துட்டு மிருதங்கம், இன்னொருத்தவங்க வந்துட்டு நட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுவாங்க, ஒவ்வொரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்துட்டு பிரசங்கம் பண்ணும்போது புராண விரிவுரை செய்யும் பொழுது பக்கத்தில் ஏடுபடித்தல் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருப்பாங்களா, அவங்க தான் வந்துட்டு அந்த ஒரு செய்யுளை பாட்டாக பாடி, அந்த 4 வரி செய்யுளை பாட்டாக பாடி முடித்தவுடன் அதை விவரமாக கொஞ்சம் அங்கங்கே வந்துட்டு உதாரணங்கள்லாம் சொல்லி, வேறு கிளை கதைகள் எல்லாம் சொல்லி அந்த ஒரு 4 வரியை விவரித்து முடித்தவுடன் மறுபடியும் அடுத்து இருக்கிற 4 வரியை அந்த ஏடுபடிப்பவர்கள் சொல்லி அந்த 4 வரிக்கு இவங்க பிரசங்கம் செய்து இப்படித்தான் செல்லுமா அந்த புராண விரிவுரை. எனக்கு நினச்சி பார்த்தாலே அப்படி அவ்வளவு அழகாக தோன்றுகிறது. இந்த சபாபதி அண்ணன் இருக்கிறாரு, இவருக்கு வந்துட்டு அந்த ஒவ்வொரு மேடையிலும் இந்த ஏடு படிக்கிறதுக்குனே ஒரு பெண்மணி முத்தாளம்மை, இந்த அம்மை தான் வந்துட்டு சபாபதிக்கு மிகவும் அவர் தான் அந்த ஏடுபடிக்கிறது அந்த காலத்தில் உண்மையிலேயும் ரொம்ப திறமையான காரியமாக இருந்திருக்கிறது. அந்த தமிழ் உச்சரிப்பு சரியாக இருக்க வேண்டும், பெரிய புராணம்னா பெரிய புராணத்தையே மனப்பாடமாக வைத்திருக்க வேண்டும், அப்படியே திக்கிடக்கூடாது,
என்னங்க ஒரு செய்யுள்னா என்னங்க சும்மா வா அவ்வளவு கடி தமிழ் கடினமானது தானே, அதை தெளிவாக அது பாடலோடு சேர்ந்து பாட வேண்டும். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது சபாபதிக்கு இந்த முத்தாளம்மை ஏடுபடித்தால் தான் பிடித்திருக்கிறது என்பதற்காக ஒவ்வொரு முறை மேடையிலும் முத்தாளம்மையைத்தான் வந்துட்டு சபாபதி வைப்பது ஏடுபடிப்பதற்கு. ஒரு முறை முத்தாளம்மை வந்துட்டு ஐயோ என் மகளுக்கு நோய் வாய் ஆகி போனது, ஐயா நான் ஊருக்கு போகணும், எனக்கு தயவு செஞ்சு என்ன எனக்கு கொஞ்சம் லீவு கொடுங்கன்ட்டு போயிட்டாங்க. பாருங்க எனக்கு இந்த கதையில இந்த இந்த மொத்த வரலாறு நம்ம சும்மா வந்துட்டு அலசி பார்க்கும்போது எப்படி ஒவ்வொருத்தராக வந்துட்டு அப்படியே அந்த களத்தை விட்டு செல்வதை நாம் உண்மையிலேயே பார்க்க வேண்டும். இது பிரபஞ்சத்துடைய இயக்கமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அவங்க வர்றாங்க, அவங்களோட வேலை முடிஞ்சோன்னு அப்படி போறாங்க தெரியுமா. நான் இன்னும் சொல்றேன், எனக்கு இந்த எப்படி எப்படி எல்லாம் வந்து நகர்கிறது என்று நான் சொல்கிறேன். இதெல்லாம் பிரபஞ்சம் இயக்குகிற இயக்கமாகத்தான் நான் பார்க்கிறேன். முத்தாளம்மை சென்று விட்டார், தன் ஒரு காரணம் சொல்லி சென்று விட்டார். ஏடுபடிப்பதற்கு ஆள் இல்லை. மேடையிலும் அந்த பிரசங்கத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டாரு சபாபதி. இன்னும் நாளைக்கு விடிஞ்சா ஏடுபடிக்கணும், ஆள் இல்லை. வீட்டில் உட்காந்து புலம்புறாரு, கேன்சல் பண்ண முடியாது. ஐயோ அது சோமு செட்டியாருடைய ப்ரோக்ராமு, அவர் எவ்வளோ பிரசித்தி ஆனவர், அவர் அட்வான்ஸ் கொடுத்து அந்த அட்வான்ஸை நான் திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் அவர் என்ன என்ன நினைப்பார், அதை கேன்சல் பண்ண முடியுமா, இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நாள்னா கூட பரவாயில்ல, நாளைக்கு ப்ரோக்ராமு, நான் என்ன பண்ணுவேன், ஏடுபடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நானாக ஏடுபடிச்சு நானாகவும் பிரசங்கம்லாம் பண்ண முடியாது, அது அது வழிமுறையும் கிடையாது, அவர் என்ன நினைப்பார் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறப்போ கேஷுவலாக வந்துட்டு பாப்பாத்தி அம்மாள் கேட்கிறார்கள், நம்ம தம்பி கோயிலில் இதெல்லாம் மாடியில் வந்துட்டு பையன் இருக்கிறாரு, கொஞ்சம் அமைதியாக அவர் பாட்டு கதவை போட்டிக்கிட்டு ராமலிங்கம் இப்போ மாடிக்கு வந்துட்டார், கோயிலேருந்து மாடிக்கு வந்துட்டார். மாடியை வந்து இப்போ அண்ணனும் சொல்லிட்டார், சரி ஓகே அவன் ஒழுங்காக வந்துட்டு இருந்தால் சரிதான், ஸ்கூலுக்கெல்லாம் நீ ஒழுங்காக போயிட்டு தமிழ் படித்தா சரிதான், நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்ட்டு மாடியிலையும் விட்டுட்டார். மாடியில் இருக்கிறாரு ராமலிங்கம், அவர் போனால் கதவை பூட்டிக்கிடுவார் நான் உள்ளேயே, சின்ன பையன் 10-11 வயசு. நம்ம தம்பி கோயில் என்னமோ தானாக வந்துட்டு தமிழ் செய்யுள் பாடுறானாமே, அந்தளவுக்கு ஓரளவுக்கு ஏதோ தமிழ் வருது அப்படின்னா ஏதோ கொஞ்சம் அவசரத்துக்கு பயன்படுத்திக்கலாமே, அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த செய்யுள் எல்லாம் புராண பெரிய புராணத்தை நீங்கள் கொடுங்க, எப்படி ஏடுபடிக்கிறான்னு பாருங்கள். என்ன நீ அவனை போயிட்டு ஏடுபா, அவனுக்கு ஒன்றும் தெரியாது முட்டாப்பைய, அவனை போய் சொன்னால் கேளுங்க வேணும்னா, ஏன்னா நாளைக்கின்னு சொல்கிறீங்க அவசரத்துக்கு, வேறு என்ன பண்ணுறது, ஐயோ சரி அவன் என்னப்பா போய் கேட்டுப்பாரு. இப்போ கேட்கிறார்கள், அவரும் சந்தோஷத்தோடு ராமலிங்கம் சரி என்று சொல்கிறார். ப்ரோக்ராம் அண்ணன் விரிவுரையை ஆரம்பிக்கிறார், தம்பி ஏடுபடிக்கிறார், அண்ணன் விரிவுரை செய்கிறார், தம்பி ஏடுபடிக்கிறார், அண்ணன் விரிவுரை செய்கிறார். களைகட்டி போனது ப்ரோக்ராம், மக்கள் அனைவரும் அந்த குட்டிப்பையன் ஏடுபடித்தலை பார்த்து எல்லோருடைய கவனமும் அந்த குட்டிப்பையன் மேலே போயிடுச்சு. அவ்வளவு அழகாக அதை அப்படியே ராகம் போட்டு அவர் ஏடுபடிக்கிறார், அப்படியே அந்த கைதட்டல் ஆகி போனது, அவ்வளவு அந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி போனது. வீட்டிற்கு வந்து மனைவியிடம் கொஞ்சம் அப்படியே மெதுவாக சொல்கிறார், பையன் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல தமிழில் கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கிறான், ஏதோ கோயில் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு திரிகிறான் போல் இருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார்.